நண்பர்களே வணக்கம், எல்லாம் எப்படி இருக்கீங்க? August 10th. நண்பர்களே, நேற்று நம்ம பார்த்த மாயாமாலகோட ராகத்தை இன்னைக்கும் கொஞ்சம் கண்டினியூ பண்ணுவோம். நேற்று நம்ம ராஜா சாரோட மஞ்சள் நிலாவுக்கு இன்று ஒரே சுகம், அதை பார்த்தோம். அதோட கண்டினியூஷனாக நண்பர்களே, இன்றைக்கி நான் வந்து தியாகராஜ சுவாமி எழுதின துளசி தள மூலண்ணே அதை பற்றி பேச விருப்பப்படுறேன். அது ஸ்பெசிஃபிக்காக ஹவு டு நேம் இட்ல வர்ற மாதிரி அந்த அதை தான் நான் பேச விருப்பப்படுறேன். ரெண்டு கட்ட ஸ்ருதியில் அவர் அந்த பாட்டை போட்டிருக்காரு. How to name it la idan and the tune pannone ungalku niyavadhu tulasi dalamula jesan doshamuka pujindu tulasi dalamula jesan doshamuka adu paருங்க how to name it la sapa sapa dava sari gama padava nizariza tan 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 pa sa pa sa pa sa pa sa adha nambrugale மேற்கத்திய சேர்ந்து இசை சேர்த்து நம்ம ஊர் துளசி தள மூல சந்தோஷமுகா அதை இவர் கொடுக்க போறாரு. சி, இந்த ஹவு டு நேம் இட் பார்த்தீங்கன்னா மெயினா ஸ்ட்ரிங் செஷன் தான் ஃபுல்லா, எல்லாமே வயலின், வியோலா, செல்லோ, பேஸ், கான்ட்ரா, என்ன டபுள் பேஸ், அதில் தான் அவர் மோஸ்ட் மற்ற பாட்டெலாம் இருக்கும். இதில் மாத்திரம் அவர் வந்து கொஞ்சம் வீணை யூஸ் பண்ணியிருப்பார். கொஞ்சம் மிருதங்கெல்லாமும் இதில் தான் வரும். அது இதில் பாருங்க இன்னும் வேலை காமிக்கிறார் பாருங்க பின்னாடியா துளசி தள மூல சந்தோஷமுக அப்படின்னு பின்னாடி விதவிதமாக போகுது வயலின்ஸ் விதவிதமான செக்ஷன்லேருந்து. சி நண்பர்களே, இதை வந்து கர்நாடக சங்கீதத்தில் நம்ம பாடும்போது மேடையில் அதுக்கு ஒரு லட்சணம் இருக்குது, அது எப்படி பாடணுன்ட்டு. அது முதல்ல வந்து துளசி தள மூல சந்தோஷமுகா அப்படி போயிடுவாங்க. அப்புறம் சங்கதிகள்லாம் ஒன்று ஒன்று ஆட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அந்த சங்கதி வந்து அதாவது இந்த பல்லவி, அந்த பல்லவியில் தியாகராஜ சுவாமி என்ன சொல்கிறாருன்னா, நான் துளசி இலைகளை வைத்து நான் ராமரே கடவுளே உனக்கு நான் பூஜை செய்வேன், இவ்வளோதான். இதை அவர் சொல்கிறத வந்து முதல்ல இப்படி சொல்கிறாரு. அப்புறம் அந்த சங்கதி சேர்த்து அப்படியே ஒரு பிராபகம் மாதிரி அதை வந்து அப்படியே பில்டு பண்ணுறாங்க அவங்க. அப்புறம் பின்னாடி துளசி தள மூல ஜேசந்தோஷமுகூஜிந்து இந்த மாதிரி அதே அதே அந்த துளசி தள மூல ஜே அதே தான் இது. ஆனால் அதை வந்து அவங்க பிராபகம் மாதிரி, அதாவது அது தலைக்காவேரியில் பார்த்தோன்னா காவேரி எவ்வளோ சின்னதாக வந்து ஒரு ஓடை மாதிரி வர்றது. பின்னாடி குளிதலை கிட்ட நீங்கள் வந்து பார்த்தா அகண்ட காவேரியில் வந்து பார்க்கும்போது ஒரு பிராவகமாக அது, ஐயோ இதுதான் அந்த காவேரியான்ற மாதிரி இருக்குல்ல நமக்கு, அந்த மாதிரி நண்பர்களே. ஸோ கர்நாடக சங்கீதத்தோட ஸ்ட்ரென்த் அது. ஏன்னா அதை வந்து நீங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பில்டு பண்ணுறீங்க. பில்டு பண்ணி அந்த ஒரு கீர்த்தனை பாடுறதுக்கு 30 நிமிஷம் ஆகலாம், 1 மணி நேரம் ஆகலாம், 2 மணி நேரம். அவங்க சொல்கிறாங்களே தோடி ராஜரத்னம் பிள்ளை வந்து 3 மணி நேரம் பாடுவார் வெறும் தோடியன்ட், அந்த மாதிரி அது அதோட ஸ்ட்ரென்த்து. ஆனால் சினிமா இசையில் இப்போ மஞ்சள் நிலாவுக்கு இன்று ஒரே சுகம் அந்த பாட்டில் நீங்கள் வந்து மாயாமாலகோட நீங்கள் எப்படி கொடுப்பீங்க நீங்கள்? நான் உங்களுக்கு அவர் இளையராஜா மாதிரி ஒரு ஆளுக்கு வந்து அவரோட கற்பனை திறனில் அதை பிராவகம் மாதிரி உங்களுக்கு அதை இன்னும் டெவலப் பண்ணி உங்களுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டால் கூட அந்த பாட்டு மொத்தம் 4 நிமிஷம். ஏன்னா அந்த சினிமா டைரக்டர் சொல்லுவாங்க சார் 5 பாட்டு வேணும் சார், ஒன்று 4 நிமிஷம்னு சொன்னாங்க, இது 5 பாட்டு கொடுக்க பாட்டு கொடுக்கணும், பாட்டு சினிமா இசை அவ்வளோதான். ஸோ அதனால தான் அவர் என்ன பண்ணார், இந்த மாதிரி வந்து ஹவு டு நேமிட்னு, அதுவும் அந்த காலத்தில் 86 நம்ம இதெல்லாம் கேட்கவே கிடையாது, ஆல்பம்னு ஒன்று வந்து கேட்டதே கிடையாது. நமக்கு தெரிஞ்சு பாடல்கள்னால் அது சினிமா இசையில் வரும்ன்ட்டு. ஆனால் இவர் வந்து தானாகவே ப்ரொடியூஸ் பண்ணி, தானாகவே இவங்க அவரோட ட்ரூப்பெல்லாம் ஹையர் பண்ணி, தானாகவே பண்ணி தானே ரிலீஸ் பண்ணிருக்காரு. இது எப்போ ஒரு மகத்தான ஒரு இது நண்பர்களே. நான் ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகிட்டேன். 1986 நான் இப்போ திருவரங்கத்தில் படிச்சிருந்தேன். நான் 83 வரைக்கும் சென்னையில் இருந்துட்டு ஒரு 5 வருஷம் திருவரங்கத்தில் நான் வந்து ஹைஸ்கூல் முடித்தேன். அங்கே தான் அங்கே கேட்டபோது இந்த பாட்டெல்லாம் முதல்ல, அதுவும் இது துல்லியமான ஒலியில், அதுவும் கேசட்டில் ஸ்டீரியோஃபோனிக் ரெக்கார்டிங்கில் கேட்டது அந்த பின்னாடி வயலின் எப்படிலாம் போகுது பாருங்க. ச 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
சேர்ந்திசை என்ன இந்த மேற்கத்திய சேர்ந்திசையில் ஆர்கெஸ்ட்ரல் மியூசிக்கில் ஸ்ட்ரிங் செஷனில் வந்து ஆள் உயரத்துக்கு ஒரு வயலின் மாதிரியே இருக்கும் அது பார்க்கறதுக்கு, ஆனால் ஆள் உயரம் அது வந்து டபுள் பேஸ், அது வந்து பியானோவில் லெஃப்ட் மோஸ்டில் இருக்க கீ இருக்குது பார்த்தீங்களா அந்த லோ நோட்ஸ் அது. அதுக்கப்புறம் முக ஆள் உயரத்துக்கு இருக்கிறது என்ன ஒரு குட்டையாக இருக்க ஒரு ஆளோட உயரத்துக்கு இருக்கிறது அதுதான் செல்லோ. அது அடுத்தது கொஞ்சம் லெஃப்ட் அந்த பேஸுக்கு அடுத்தது. அதுக்கப்புறம் வியோலா என்ன அந்த நம்ம இவர் பாடகர் பாலமுரளி கிருஷ்ணா வந்து வியோலாவும் வாசிப்பார், அவர் ரொம்ப தேர்ந்தவர் அவர் வியோலா என்ன வயலின் கிடையாது வியோலா அது நெக்ஸ்ட். அது அப்புறம் வியோலா கட்டுறது வயலின், அந்த வயலின் வந்து உங்களுக்கு பியானோவில் ரைட் மோஸ்ட் இருக்கிறது. ஸோ பியானோவில் இருக்க ஒரு 8 ஆக்டேவ் நண்பர்களே வெறும் இந்த ஸ்ட்ரிங் செஷனை வச்சு நீங்கள் வந்து கலக்கிடலாம். இது வந்து மேற்கத்திய இசையில் 10 நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி அவங்களும் சர்ச்சில் பாடும்போது, ஏன்னா எல்லா இசையுமே எனக்கு இப்போ படித்து பார்த்தா புரியுது வரலாற்றில் அது ஏதாவது ஒரு தெய்வ கூடங்களில் தான் அது டெவலப் ஆகிருக்கு, சர்ச்சோ இல்லை கோயிலோ இல்லை மசூதியோ அந்த மாதிரி தான். அதில் அவங்க சர்ச்சில் 10 நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி அவங்க டெவலப் பண்ணும்போது அங்கே சர்ச்சிலையும் எல்லாம் யூனிசனில் அதாவது ஒரே நோட்டு சாரிகா அப்படின்னு போச்சுன்னு வச்சுக்கோங்க நோட்டு, எல்லாருமே ஒரு அங்கே 100 பேர் இருந்தாலும் 1000 பேர் இருந்தாலும் இந்த குழுவினர்கள் எல்லாருமே சாரிகான் தான் பாடும் அவங்க சர்ச்சில், அப்படி தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அந்த 11ஆம் நூற்றாண்டுலேருந்து அவங்க சைட் மியூசிக் அவங்க நொட்டேஷன்லாம் எழுத ஆரம்பித்தோன்னே அவங்க பார்த்து பார்வையிலேயே அவங்களுக்கு தெரிஞ்சு இவங்க வந்து சாலை பாடும்போது நம்ம ஏன் காலை பாடக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு ஏன்னா அந்த ஹார்மனைஸ் பண்ணுற அந்த வித்தை அதை கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க 10ஆம் நூற்றாண்டுலேருந்து 15ஆம் நூற்றாண்டு வரைக்கும் ஓரளவு கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் 15ஆம் நூற்றாண்டில் ஒரு மகத்தான அறிஞர் என்ன பாக் என்ன அவர் வந்து, அதுக்கப்புறம் மோட்சார்ட் என்ன, அதுக்கப்புறம் இவங்க வந்து பீத்தோவன் பீத்தோவன் வந்தோடனே அது எங்கோ கொண்டு போயிட்டு ஹார்மனைஸ் பண்ணுறதை அவங்க தூள் கிளப்பிட்டு போயிட்டாங்க. அது பாருங்கள் நமக்கு எப்படி வந்து நம்ம தமிழ்நாட்டில் நம்மளோட பாக்கியம் என்னான்ட்டு, யாரோ நான் அந்த ஹார்மனைஸ் பண்ணுறது கில்லாடி ஒரு ஒரு வெள்ளைக்கார ஒரு மனுஷன் நான் பிரிட்டிஷ் இந்தியாவில் அவர் பிரிட்டிஷ் எம்ப்ளாயி அவர் வந்து நம்ம தன்ராஜ் மாஸ்டருக்கு அதை சொல்லி கொடுத்து இந்த தன்ராஜ் மாஸ்டர்ன்றவர் வந்து அவர் மற்ற தன்ராஜ் மாஸ்டர் இப்போ உயிரோட தன் நண்பர்களே நம்ம போய் மயிலாப்பூரில் போய் அவர் காலில் விழுந்து வணங்கிட்டு வரலாம் அந்த மாதிரியான ஒரு மனுஷன் அவர். ஏன்னா இவர் ஏஆர்ரமான் அவர்கிட்ட தான் பாட்டு கற்றுட்ருக்காரு, வித்யாசாகர் அவர்கிட்ட தான், எல்லாரும் கேட்டால் எல்லாரும் வந்து இப்போ கர்நாடக இசை வந்து இவங்க எல்லாம் போய் டிவி கோபாலகிருஷ்ணன் கற்றுட்ருக்காங்க, அதே சமயம் எல்லாம் வந்து இந்த ஆர்கெஸ்ட்ரல் மியூசிக் வந்து இவங்க போய் தன்ராஜ் மாஸ்டர்கிட்ட கற்றுட்ருக்காங்க. அவர் வந்து ரொம்ப ஐ திங்க் அத்தென்டிக் பியூர் பியூட்டிஃபுல் டீச்சர் அவர். ஏன்னா அவர் கற்றுக் கொடுத்தது தான் அவர் ராஜா சார் கற்றுக்கிட்டு இந்த மாதிரி வந்து என்ன ஒரு மேற்கத்திய இசையும் என்ன நம்மளோட என்ன கிழக்கிந்திய இசையும் அவர் மிக்ஸ் பண்ணி பாருங்க, ஒரு ஃபார்வர்ட் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் ஃபார்வர்ட் பண்ண அதே பாட்டு பாருங்க. மிருதங்கம் கொஞ்சம் வருது பட் இருந்தாலும் இதை வந்து நீங்கள் இப்போ ரேடியோவில் கேட்குற என்ன துளசி இதை லைக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. ஐ மீன் இந்த மெலடி லைன் அதே தான் பட் அங்கே பின்னாடி இருக்கிற அந்த ஆர்கெஸ்ட்ரல் ஒர்க்கு வந்து இவர் பட்டையை கலப்பிட்டார் நண்பர்களே, இது ஒரு பெரிய மகத்தான இந்த வரப்பிரசாதம் நம்ம கிடச்சது. நான் என்ன நினச்சேன்னா சரி இவர் நிறைய இந்த மாதிரி வந்து கீர்த்தனைகள்லாம் எடுத்து இவர் வந்து ராஜா சார் வந்து இந்த ஹவு டு நேம் இட் மாதிரி நிறைய ஆல்பம் பண்ணுவார்னு நான் நினச்சேன். ஆனால் அவர் சினிமா இசையிலேயே உழன்று 1 வருஷத்துக்கு 50 படம் 55 படம்லாம் பண்ணும்போது இதுக்கே இது டைம், ஸோ அதனால் அதோடையே நிறுத்திட்டார் அவர். பட் இருந்தாலும் இன்றைக்கி வந்து இதை பற்றி பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்ததுக்கு நன்றி, நீங்கள் கேட்டதுக்கு நன்றி. அடுத்த பதிவில் பார்க்கலாம் நண்பர்களே, குட் பை.